நீங்கள் ஒரு கேமராமேனாக வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த சீரியல்களில் உங்களுக்கு எத்தனை அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, நார்மலாக எத்தனை அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, உங்கள் டீம் யாரெல்லாம் இருப்பாங்க? அது படங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேமராமேனோட முந்தைய படத்தோட வெற்றி வாய்ப்பை பொறுத்து அவர் ஒரு சக்ஸஸ் படம் பண்ணியிருப்பார். அதை பொறுத்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட் நிறையா 6, 7, 8 பேர் கூட இருந்தாங்க. இப்போ சீரியலில் அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா மினிமமாக ஒரு 2 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வர இப்போ அட் ப்ரெசன்ட் காலகட்டத்தில் வந்து அதுவும் இல்லாமல் கேமராமேனே எல்லாமே பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு எதனால் அப்படி அது என்னென்னா அவன் பட்ஜெட்டு, இன்னொன்று நீங்கள் போய் ப்ரொடியூசர்கிட்ட கேட்கும் போது வந்து அவங்க சங்கத்தில் பேசணும்பாங்க, அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயங்கள் போய் பேச்சுவார்த்தையிலே போயிட்டு இருக்கோடைய அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது இன்னும். அது இப்போ அது ஏன் கேமராமேன் டிபார்ட்மெண்ட் மட்டும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு தெரியல. மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட் டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க, படங்களில் இருக்க மாதிரி இங்கேயும் 5 அசிஸ்டன்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ப்ராம்ப்டிங் சொல்லி சினிமாவில் இருக்கிற மாதிரி 5 அசிஸ்டன்ட்ஸு இங்கே சின்ன திரையிலையும் டேரக்டர் இருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து டைலாக்ஸ் டெலிவரி சொல்லி தந்துட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து காஸ்ட்யூம் மொத்தம் பார்த்துட்டு இருப்பார், ஒருத்தர் எடிட்டிங் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து அடுத்த நாளைக்குள்ள ஷெட்யூல் போட்டுட்டு இருப்பார். ஸோ அது தனித்தனியாக தான் ஷெட்யூல் டைரக்டர்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் இவரோட கண்ட்ரோலில் ஒரே டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு தான், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு வந்து கேமராமேனுக்கு வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக கேமராமேன் மட்டும் இல்லை. முதல்ல வந்து எப்படி இருந்தது, இப்போ என்ன ஒரு ஒரு தவறான கருத்து மற்ற சைடு வந்து ப்ரொடியூசர் சைடு வருது அப்படின்னா அவங்களுக்கு தான் 8 பேர் கொடுத்துருக்கோமே, 9 பேர் கொடுத்துருக்கோமேன்றாங்க. அது என்ன, அது என்னன்னா அந்த லைட்மேன் தான் எங்கள் அசிஸ்டண்டாக சேர்க்குறாங்க. ஸோ லைட்மேன் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அண்ணங்கள்லாம் வருவாங்க, அவங்க வண்டியிலேருந்து மெட்டீரியல் இறக்குவாங்க, அதை மவுண்ட் பண்ணுவாங்க, தொடப்பாங்க, நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் ஷூட்டிங் நாங்கள் சொல்லும் போது ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. இது சேரு சகதி மண்ணுங்கன்னு எல்லா இடத்துலையும் வச்சுப்பாங்க. திருப்பி அதை மவுண்ட் பண்ணும்போது டிமவுண்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே ஏற்றுவாங்க, ட்ராக்னு அதை தொடக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. பட் நாங்கள் சொல்கிற வேலையில் எங்களுக்கு எங்கே லைட்டு தேவையோ அங்கே அதை எடுத்துக்கொண்டு வச்சு நாங்கள் அந்த இடத்துல லைட்டை ஆன் பண்ணி அந்த எங்கே பொசிஷன் கேட்குறமோ அதை எடுத்து பண்ணி கொடுப்பாங்க. பட் கேமராமேனோட அசிஸ்டண்டாக இருந்தால் என்ன ஆகும்னா என்னோடய சுமை கொஞ்சம் குறையும். நான் வந்து இப்போ ஒரு டைரக்டர் ஒரு சீன் பெருசாக சொல்கிறாரு, ஒரு பெரிய மாஸ்டர் ஷாட் சொல்கிறாரு, அது கிட்டத்தட்ட ஒரு நிறைய இடங்களில் லைட் பண்ண வேண்டியிருக்குன்னா நான் வந்து என்னோடய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த இடத்துல இந்த லைட்டை வை, இந்த இடத்துல இந்த லைட்டை வை, இந்த லைட்டு இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதுக்கு வந்து நீ கட்டர் போடணும், இதுக்கு வந்து பிளாக் கிளாத் போடணும் அப்படின்ற சில விஷயங்கள் சொல்லிவிட்டு இந்த லைட்டோட டென்சிட்டி இவ்வளோ இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்போ படங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு நம்ம ஒரு எக்ஸ்போஷர் மீட்டர் ஒன்று இருக்கும், அந்த மீட்டரில் பேக்ரவுண்டோட ரீடிங் வந்து ஒரு மாதிரி செட் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டு ஆஃப் லைட்டு, கீ லைட்டு, ஃபில் லைட்டு அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த மாதிரி நம்ம இதுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்குக்கு வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ சீரியலில் நம்ம எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் கட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிக்சர் வந்து இன்டெப்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த விஷயங்களுக்காக நம்ம அசிஸ்டன்ட் கேட்குறோம். ஸோ இதையே நானே போய் நான் இப்போ டைரக்டர் ஷார்ட் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டைரக்டர் நீங்களாம் காலையில் வந்ததுலேருந்து உங்களுக்கு ரெஸ்டே இல்லைன்னு இந்த ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாருன்னா அவர்கிட்ட நான் சொல்லிவிட்டு ஃபைனல் செக் மட்டும் நான் போய் பார்த்துப்பேன். இப்போ நீங்கள் ஹாலிவுட்லலாம் பார்த்தீங்கன்னா டிஓபி தான் சொல்கிறோம், டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தான் சொல்லுவோம், கேமராமேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா டைரக்டருக்கோடைய கீழ் டிஓபி கீழே தான் கேமராமேனே வருவாங்க. ஆமாம், அதை கேமரா தான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஆகிவிட்டு இங்கே எல்லாமே ஆகிடுங்க. இங்கே கூட இருந்தது ஆப்ரேட்டிங் கேமராமேன். நீங்கள் வந்து டீம் வந்து முதல்லலாம் வந்து எத்தனை பேர் ஆக்சுவலாக கொடுப்பாங்க உங்களுக்கு கேமராமேனுக்கு அசிஸ்டண்டா? அது மேக்ஸிமம் 4 பேர் வைக்கலாம் சார். படம் என்னென்ன சீரியலில் வந்து 2 பேர் வச்சுருப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து மீட்டர்லாம் செக் பண்ணி பார்க்குறது வந்து ஒரு அசிஸ்டன்ட் அசோசியேட் கேமராமேன் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 3 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி அவங்க அடுத்தடுத்த கேட்டகரியில் அந்த கேமராமேன்ட்டை ஒர்க் பண்ணுவாங்க. இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்த இடத்துல வச்சு அவர் அடுத்த இடத்துல இன்னொரு இடத்துல மீட்டர் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அங்கே ஒரு அசோசியேட் கேமராமேனாக கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ சேலரி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அவங்க அந்த அசோசியேட்டுக்கும். இதில் சீரியல்லையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது இருப்பாங்களா? இருக்காங்க சார். அது அது வந்து கேமரா அசிஸ்டன்ட்ஸ் 2 பேர் வராங்களா, அது கேமரா அசிஸ்டன்ட்ஸ், அவங்க வந்து கேமராமேன் அசிஸ்டன்ட் கிடையாது, கேமரா அசிஸ்டன்ட். அவங்க வந்து அந்த கேமரா மெட்டீரியல் வந்து ரெண்ட்டுக்கு எங்கேருந்து வருதோ அவங்களோட ஸ்டாஃபாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் சொல்கிறேன் அசிஸ்டன்ஸ்க்கும் கேமரா அசிஸ்டன்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது, வித்தியாசம். இவங்க வந்து நம்ம சொல்கிறத செய்வாங்க, லைட்டிங் கான்சன்ட்ரேஷன் இவங்க பண்ணுவாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அவங்க பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இப்போ இன்றைக்கு நிலைமைக்கு வந்து இப்போ ஒரு கேமரா அசிஸ்டண்ட்டுக்கு திடீர்னு அவருக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, ஒரு 1 hour ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அது செகண்ட் அசிஸ்டண்ட்டு தெரிஞ்சிருந்தால் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அவருக்கு தெரியாமல் ஒரு லேனராக வந்தார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எனக்கு அது தெரிஞ்சதுன்னா நானே அதை பண்ணிடுவேன், அந்த பையனோட சமயம் குறைச்சிடுவேன்.
அப்போ எனக்கு அந்த கேமராவில் எந்த பட்டன் என்ன வேலை செய்யுது அப்படின்றது தெரிஞ்சு நம்ம இப்போ தான் நிறைய அவங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, எல்லாமே டீட்டெயில் வந்து நெட்டில் கிடச்சிருது. நீங்கள் கொஞ்சம் அலசி ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்துடும். ஆனால் படங்கள் வந்து கேமராமேன் வந்து அந்த இது பண்ணுவாங்க, இந்தளவு இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க. அது கேமரா அசிஸ்டன்ட்ஸ் வந்து கேமரா கொஞ்சம் டீமன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றான், அவன் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஜாப்ஸ் அசைன் டு ஸ்பெஷலைஸ்ட் பீப்புள். அந்த வேலை எதுவும் அவன் செய்ய மாட்டான். கரெக்ட். அது அப்படி தான் இருந்தது, இப்போ இதில் எல்லாம் மிங்கிள் ஆகுது. மிங்கிள் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட்டே கிடைக்க மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தரமாட்டேங்கிறாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா சேலரியாக இது சொல்கிறாங்க. அது என்னன்னா அது புரிதல் இல்லை. புரிதல் இல்லை. அவங்க சொல்கிறது எட்டு பேர் உங்களுக்கு லைக் மேன் வந்து என்னோட ஜாப்பில் சேர்க்குறாங்க, சேர்த்துறாங்க, அது கணக்கில் சேர்த்துறாங்க. பட்டு நீங்கள் இப்போ இதே சொல்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு சில ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவரை பர்சனல் லெசண்டாக வச்சுப்பாங்களா, அது வைக்க மாட்டேங்கிறாங்க. டிரைவர் தனியாக வச்சுருக்காங்க, பர்சனல் லெசண்ட் தனியாக வச்சுருக்காங்க. என் கேமராவுக்கு வரும்போது மட்டும் என்ன சொல்கிறாங்க, லைக் மேன் நீ அவங்க தான் அவங்களுக்கு தானே வளைச்சுறாங்க. அது கிடையாதுங்க, அவங்க அந்த பொருளை நான் சொல்கிற இடத்துல வச்சு அந்த பொருளை பாதுகாத்து லைட்டிங் கரெக்ட் பண்ணி நான் சொல்கிற மெத்தட் படி அவங்க வைக்கிறாங்க. பட் என்னோடய அசிஸ்டண்டாக இருந்தால் அது சரியாக இருக்கான்னு செக் பண்ணுவான். இப்போ நான் வந்து இன்னொரு கேமராமேன்ட்ட இருந்து நித்யா சார்ட்ட இருந்து நான் அசிஸ்டண்டாக இருந்தால் நான் வந்தேன், இன்னைக்கு எனக்கு அசிஸ்டண்டே கிடையாது. இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன், 10 வருஷம் நான் சீரியல் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு அசிஸ்டண்டே கிடையாது. இல்லை அது இருந்தால் தான் அடுத்து இன்னொரு ஒரு கேமராமேன் உருவாக முடியும். ஆனால் இன்றைக்கி அதுக்கு என்ன வாய்ப்புகள்னால் நிறையா இன்ஸ்டியூஷன் வந்துச்சு, காலேஜுங்கள்லாம் இப்போ இது விஸ்காம் சொல்லித்தராங்கல்ல, அங்கேருந்து நேரடியாக படிச்சுட்டு வராங்க. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் இன்ஸ்டியூட் நிறையா இருக்கிறதுனால அதில் படித்து வர்றவங்களும் இருக்காங்க. எங்களை மாதிரி ப்ராக்டிக்கலாக வர ஆள் ரொம்ப கம்மி, ஆனாலும் இவங்க வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போது நீங்கள் படிச்சுட்டு வந்தால் கூட ஒரு உங்களை மாதிரி ஒரு கேமராமேன் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் ஆமாம் அந்த தொழில் ரகசியங்கள் தெரியும். அது கலை நிலவரம் வேறு, ஃபீல்டு ஒர்க்குன்றது வேறு. அந்த ஃபீல்டு ஒர்க்கு அவங்க எப்படி பண்ணணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லுக் அண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க சில விஷயங்களில். அப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான கார் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அந்த காரை நம்ம கமிட் பண்ணி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம டைரக்டர்கிட்ட பேசிக்கணும் ஃபஸ்ட்டு, சார் மாதம் எத்தனை ஷாட் வரும், 2 மாதம் முதல்ல எடுத்துடுறீங்களா, அதுக்கப்புறம் க்ளோஸ் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரெல்லாம் கமிட் பண்ணி எடுத்தேன்னா நான் ஓசிலேயே அந்த காரை நான் ஒரு ஆடி காரை என் ஃப்ரேமில் வச்சு நான் எடுத்துருவேன். இது நான் டைரக்டர்கிட்ட பேசாமல் நானே அந்த ஷாட்டை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னா அடுத்து 10:30 அந்த வீட்டில் உள்ளதும் அந்த காரை எடுத்து வெளியே போயிடுவார், ஆஃபீஸ் போகிறது. எனக்காக அவர் நிற்க சொன்னால் நிற்க மாட்டார், உன்னோட வேலை இது என்னோட வேலை இது, நான் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு ஷாட்டில் வண்டி இருக்கும், இன்னொரு ஷாட்டில் வண்டி இருக்காது. ஸோ அது வந்து கண்டினியூட்டி ஜம்ப் ஆகும். ஸோ அதை அடுத்து தவறு யார் தவறாகிறோம், அந்த கண்டினியூட்டி பார்த்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட தப்பாகும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளங்கள்லாம் நீங்கள் வந்து நம்ம களத்தில் வந்து இப்போ சந்திக்கும் போது தான் நமக்கு தான் நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ண மாதிரி. இது வந்து ஒரு சின்ன உதாரணம், இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு டேரக்டருமே சில பேர் வந்து க்ளோஸ்அப்லேயே ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மிட் ஷாட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க வந்து சில பேர் சஜஷனில் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய டேஸ்ட் ஸ்டைலை பொறுத்தவர் ஸ்டைல். பட் நான் வந்து சில விஷயங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் வந்து சில ஷார்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸ்அப்பு, தனியாக ஒரு க்ளோஸ்அப்பு எடுக்கிறதுக்கு அந்த சீனில் வந்து மாஸ்டர் ஷாட் எடுத்து முடிச்சுட்டு அவங்கள போக சொல்லிட்டு அடுத்த சீன்லாம் போயிட்டு லாஸ்ட்டில் கூப்பிட்டு நீங்கள் ஒரு க்ளோஸ்அப் வச்சுட்டு அதுக்கு ஜூம் ஜூம் டைலாகை ப்ராம்ப்ட் பண்ணால் இவ்வளோ பேசிகிட்டு இருப்பார். அந்த நடிகனுக்கு அந்த சீனுக்குள்ளே அத்தனை பேர் இருக்கும்போது வரக்கூடிய இன்வால்மெண்ட்ன்றது எந்த அளவுக்கு இருக்கும் தெரியாது. ஆனால் அப்போ நீங்கள் எப்படி ஒரு கேமராமேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சார். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தரோட க்ளோஸ் எடுக்கும்போது இன்னொருத்தர் க்ளோஸ் எடுக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் கேமரா பேன் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி பேன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து விஷுவல் வந்து கண்டினியூஷன் கிடைக்கும் இல்லையா, பட் அந்த எடிட்டிங் பர்பஸாக அது அழகாக இருக்காது. க்ளோஸ் கட் பண்ணிட்டு அடுத்த க்ளோஸ் கட் பண்ணிங்கன்னா நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது நல்லா ஷார்ட். அதனால் ஒருத்தரோட க்ளோஸ் எடுத்து தான் அதை தாண்டி இப்போ வந்து இப்போத்துக்குள்ள பிரச்சனை என்னென்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவங்கள கான்சென்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த சீன் முடிச்சுட்டு அடுத்து டப்பிங் போகிறாங்களோ எடிட்டிங் அவங்க டப்பிங் போக வேண்டியதாக இருக்கும், இல்லை வேறு ஷூட்டிங் போக வேண்டியதாக இருக்கும். அப்படிங்கும்போது மாஸ்டரை அவங்களுக்கு எடுத்து அவங்களோட போர்ஷனை முதல்ல முடிச்சுருவாங்க. பெரிய அடுத்து கேட்டகிரியில் அடுத்து பெரிய ஆர்டிஸ்ட் சார், ஏஜ்டு ஆர்டிஸ்ட் சார், அந்த மாதிரி பார்த்து 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 எடுத்து நீங்கள் சொல்ல ப்ராப்ளம் கடைசியாக எடுத்தால் இருக்க முடியும். அவர் அந்த சீனையே மறந்துருப்பார், என்ன நடித்தோம் என்ன டைலாக் பேசணும்னு தூங்கிட்டு இருந்திருப்பார். எழுப்பி சார் அவங்க சார் ரெடிம்பாங்க, அவர் எழுந்து வருவார், ஃபேஸ் வாஷ் பண்ணி நிற்பார், பெப்பன் முடிப்பார், சார் இதான் அவங்க டைலாக் பேசுங்க அப்படின்னா பேச மாட்டார். ஏன்னா அவரு நம்ம இல்லை ஆக்சுவலாக டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு கேமராமேன் டிபார்ட்மெண்ட் அந்த சீன்லேயே நம்ம கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம். மாஸ்டர் எடுத்துகிட்டு எல்லாரோட க்ளோஸ் நம்ம எடுக்கிறோம் நமக்கு தெரியும். அந்த இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணியிருப்பார், இந்த சீனை விட்டு வெளியே போயிருப்பார்,
ரூம் ஒட்டு போய் படுத்துட்டு தூங்கிட்டு எல்லாம் வேறு எதாவது எடுத்துகிட்டு வருவார். திடீர்னு அவரை கூட்டம் இந்த மாதிரி பண்ணுங்கன்னா அவருக்கு என்னென்னு தெரியாது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அடாப்ட் ஆகிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல பிகினர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் வந்து நடிக்க மாட்டார். அப்போ வந்து ஒன்று சார் ஒரு ஜூம் பண்ணுங்க அப்படிம்பாரு, சரக்குன்னு ஜூம் போவாங்க. அப்போ நான் சில நேரம் ரொம்ப நட்பாக இருக்க இயக்குனர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சார் அவர் வந்து நடிகர், நீங்கள் அவரை நடிக்க வைங்க, கேமரா நடிக்க வைக்காதீங்க. அதாவது கேமரா ஏன் நடிக்க வைக்கிறீங்க, அவர் தான் நடிக்கணும். ஏன் நான் ஜூம் போயிட்டு சர சர சரன்னு அடிக்கணும், அதிர்ச்சின்னா அவர் ஃபேஸில் ரியாக்ட் பண்ணட்டும், கண்ணில் பிரைட் பண்ணட்டும், என்ன அவர் முகபாவனையை மாற்றட்டும். அது இல்லாமல் நான் கேமரா வச்சு சக்கத்துக்குன்னு அடிச்சேன்னா இது வீட்டில் பார்க்கும்போது கூட கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து நடிகர்களை நடிக்க வைக்கலாம் சார். நம்ம ஏன்னா ஒரு நடிகரை நடிக்க வைக்கிற வேலை வந்து இயக்குனர் தான், இயக்குனர் தான், அது கேமராமேன வேலை கிடையாது. அதான் கேமராவை நடிக்க வைக்காதீங்க சார், நடிகரை நடிக்க வைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம ஒரு நடிக்கவே வராத ஒருத்தர் ஆளை நம்ம கமிட் பண்ணிடுவோம், பார்க்க அழகாக இருப்பார், அவர் வந்து இல்லை ஏதாவது ஒரு சிபாரிசில் வந்திருப்பார், அப்போ நம்ம வந்து அவரை கமிட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த டைமில் அவரையும் தப்பு சொல்ல முடியாது, யாருமே நம்ம வந்து எதுவுமே தெரிஞ்சுக்கிட்டு பிறக்க போகிறதில்லை, கற்றுக்கிட்டு தான் வரோம். அப்படிங்கும்போது அப்போ அவர் நமக்கு அந்த இடத்துல சூழ்நிலை என்ன ஆகும், இந்த சீன் முடிச்சாகணும், அடுத்த சீன் போகணும். அப்போ இவர் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாருன்னா அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இவர் நடிக்காத விஷயத்தை கேமராவை நடிக்க வச்சு காமிச்சிடலாம். அது ஒரு விஷயம். இல்லை இன்றைக்கி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சீரியல் வந்து இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி 1000 எபிசோடு 1500 எபிசோடெலாம் போகும்போது அது வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்கெட்யூல் மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தது டக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஷார்ட்டு முடிக்க போயிட்டு இருந்தீங்க, நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்க, சைக்கிள் ஓட்டும்போது எதுக்கு ஒரு வண்டி வருது, நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே போனால் கூட கட் பண்ணி மாற்றி போவீங்க. அது என்னென்னா உங்களுக்கு அனுப்பிச்ச செயல், எங்கே பிரேக் போடணும், எப்போ வண்டி மூவ் பண்ணணும், பைக்கோ சைக்கிளோ எதுவாக இருந்தாலும் காராக இருந்தாலும் அது அனுப்பிச்ச செயலாக மாட்டதில்லை. அதுபோல் நாளாக நாளாக பிரேக் வந்துருச்சு நான் இவங்களுக்கும் ட்ரைனிங்கில். சரி ஒரு ஆர்டிஸ்ட்டு இல்லாமல் எப்படி நம்ம கேமரா பார்த்து நடிக்கிறது, எதற்கு எனக்கு ஆளே இல்லையே, ஆனால் அவர்கிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ என்ன கேமரா பக்கத்தில் பார்த்துட்டு கையை காட்டுறாங்க, இங்கே சண்டை போட்டுன்றாங்க, எப்படி நான் நடிக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்து முதல்ல நடிகர்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது எப்போன்னா அவங்களோட ஆரம்பகட்ட காலங்களில் இதுவே அவங்க நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எதிர்க்க ஒரு ஆள் இருக்கிறதா உருவாக பண்ணிப்பாங்க. இல்லை இப்போ இதுக்கு மாதிரி சமாச்சாரங்களுக்கு தான் இப்போ நாங்கள் ஆக்டிங் ஸ்கூல் வச்சுருக்கோம், எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் கோர்ஸ் வச்சு நாங்கள் ஆக்டிங் ஃபார் த கேமராலையும் தயார்படுத்துகிறோம். ஒரு மைன் ஒரு சப்ஜெக்டே வச்சுருக்கோம், இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பண்ணு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வந்து ப்ரிப்பேர்டாக போகும்போது இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு கேமராமேனுக்கும் டைம் மிச்சம், டைரக்டருக்கும் டைம் மிச்சம். இது வந்து இன்னொன்று விஷுவலாக நீங்கள் அழகாக காட்டணுங்கும் போது இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் க்ளோஸ்அப் எடுத்தாகணும். ஏன்னா இல்லை நான் முதல்ல நான் சொன்னபடி கேமரா ஒரே ஷாட்டில் ரெண்டு பக்கம் பேன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கணும். அந்த பேனிங்கில் வந்து ஆடியன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ வந்து விஷயம் நம்ம கன்வே ஆகும்போது கரெக்டாக க்ளோஸ் கட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். அப்படிங்கும் போது ஆள் இல்லாமல் நிப்பாட்டி இருக்கிறது தான் அந்த டெக்னிக்கல் வைஸ். அதுதான் ஒரு நல்ல நடிகனுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ்அப் எடுத்தால் கூட அங்கே அவ்வளோ தத்துவம். ஏன்னா அந்த மாஸ்டர் எடுக்கும்போது அவர் அங்கே இருந்திருக்காரு. ஸோ இவர் என்ன பிரச்சனைக்கு அங்கே நின்னாருன்னு தெரியும். இவர் கோவப்பட்டு நின்னாரா, அந்த விஷயத்தை ஆதரித்து நின்னாரா, இல்லை ரெண்டு மனசாக இருந்தாரா அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் கேரக்டர் வைஸ் அவருக்கு அது தெரியும். அதான் அவர் உள்வாங்கிக்கிட்டு அடுத்து க்ளோஸ்அப் எடுக்கும்போது அந்த எதிராளி பேசுனது என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இவரோட பதிலை வந்து சொல்லுவாங்க. முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மனப்பாடமாக நீங்களே சொல்கிற மாதிரி இருக்கும், அவங்களோட கருத்தை நீங்களே சொல்கிற மாதிரி இருக்கும், படித்து தான் சொல்லணும். அவங்க எழுதி தந்திருப்பாங்க, நீங்களாக தான் டெலிவரி. இப்போ சீரியலில் வந்து பண்ணிப்பாங்க, சீரியல் டைம்லாம் சீரியலாக அது கிடையாது, டைம் இல்லாதனால ப்ராம்ப்டிங். அது கேமராவுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து சொல்லுவார் நீங்கள் என்ன சொல்லணுன்றது. இல்லை இப்போ எனக்கு கூட நம்ம சீரியலில் பண்ணும்போது ப்ராம்ப்டிங் உடன்பாடு இல்லை தான், ஏன்னா எனக்குலாம் வந்து நீங்கள் அதை உள்வாங்கிக்கிட்டு நானே பேசணும்னு நினைப்பேன், அப்போ தான் அது உண்மையாக வரும். வரும் இல்லை நம்ம இல்லை அப்படி கிடையாது, ஏன்னா அங்கே ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் டைலாக் தான் வரணும்னு நினைப்பாங்க. அந்த டைலாகில் கான்சென்ட்ரேஷன் போயிடும், அதோட ரியாக்ஷன் ரியாக்ஷன் வராது வராது வராது. இதுதான் சமாச்சாரம். அப்போ நீங்களே பேசும்போது கோபமாக பேசுறது கோபமாக வரும், சிரிச்சு பேசுறது சிரிச்சு வரும், அந்த இயல்பான நடிப்பு அதில் கிடைக்கும். இப்போ இன்னொன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மெகா சீரியலுக்கு எல்லா டிவிலையும் மெகா சீரியல் வந்துட்டு இருக்கு, எல்லாம் டெய்லி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வந்துருச்சு. பட் ஸ்டார்டிங்கில் தூர்தர்ஷனையோ இல்லை சன் டிவியோ கூட பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒன்று தான் வரும். ஆனால் அது ஒரு அழகு இருந்தது, அழகு இருக்குது எனக்கு. எஸ்பெஷலி வந்து நாகா சாரோடைய இந்த மர்ம தேசம், விடாத கருப்புலாம் நீங்கள் வந்து உதவி கேமரா அது செதுக்கியிருப்பாங்க. இன்றைக்கும் நீங்கள் வந்து சீரியல்னால் அப்படி அதுக்கு ஒரு உதாரணமாக அதை சொல்லலாம். ஆனால் அது வாரத்தில் ஒன்று தான் வரும், புதன்கிழமை வரும். அது அவ்வளோ டைம் எடுத்துகிட்டு பண்ணியிருப்பாங்க, டைம் எடுத்து பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பட்ஜெட்டுக்கு வந்து கம்பெனியை சப்போர்ட் பண்ணாங்க.
இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இயக்குநர்களுக்கு உள்ள ஒரே ஒரு ப்ரெஷர் என்னென்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1.5 எபிசோடு, அதாவது ஒரு எபிசோடுன்றது வந்து 20 நிமிஷத்துக்கிட்ட போகுது, 1.5 எபிசோடுங்கிறது வந்து 35 நிமிஷம் தான். ஸோ 35 மினிட் நீங்கள் வந்து எடிட்டட் ஃபுட்டேஜாக கொடுத்தாதான் நீங்கள் ஃபீல்டில் சர்வைவல் பண்ண முடியும். எடிட்டட் ஃபுட்டேஜே 35 நிமிஷம், 35 நிமிஷம் ரா ஃபுட்டேஜ் இல்லை, எடிட்டட் ஃபுட்டேஜ் வந்து 35 நிமிஷம் கொடுத்தாகணும். நீங்கள் சொல்கிற இந்த மர்மதேசம் டைம்லாம் வந்து பிக் சீரியல் வந்து ஆரம்ப காலகட்டங்கள், அப்போ இந்த ஃபுட்டேஜ், இந்த வியாபாரம், இதில் அதிகமாக சம்பாதிக்கணும், இந்த ஒரு இது இல்லாமல் இதை வந்து படம் மாதிரி பண்ணாங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்றைக்கும் நீங்கள் ரசித்து பேசுகிறீங்க. இப்பயும் இப்போ ஹாலிவுட் சீரியலோ இல்லை இந்தி சீரியலோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அவங்க வந்து அதை வந்து ஒர்க்காக தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழில் நம்ம எப்படி தள்ள போட்டுட்டோம்னா, எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் டைரக்டருக்கு, டைரக்டர் கொடுத்த ப்ரெஷர் கேமராமேனுக்கு வரும், அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டிஸ்ட்டுக்கு போகும். அப்போ ஆக மொத்தம் கூட்டாளி தான். பட்ஜெட் ஒன்று இருக்குல்ல, ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் முடிச்சாகணுன்ற ஒரு அது இன்றைக்கி அது குறைஞ்சு போச்சு இல்லையா? ஒரு நாளுடைய எக்ஸ்பென்சஸ் நம்ம அழகாக நீ குவான்டிட்டி சொன்ன மாதிரி ரெண்டு கியூ, குவான்டிட்டி குவாலிட்டி குவாலிட்டி ரெண்டுமே. நீங்கள் சொன்ன எவ்வளோ விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி படிக்கின்ற மாணவர்கள் நிறைய பேர் வந்து அவங்க எடுத்த உடனே நான் வந்து பெரிய திரைக்கு தான் போவேன், சினிமா சினிமா சினிமான்றாங்க. சின்ன திரை அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை அது வந்து ஏதோ எனக்கு வந்து ரெண்டாம் பட்சமாக தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கார். அதுக்குள்ளேயும் போய் வேலைகள் இருக்குது, அது இல்லைன்னா இன்றைக்கி யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, இன்றைக்கி வந்து அட்வர்டைஸிங் படங்கள் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு மைண்டில் வரமாட்டேன். அவங்க எல்லாமே பெரிய திரைன்ற ஒரு இதிலே இருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கீங்க, பெரிய திரையிலும் ஒர்க் பண்ணிட்டு சின்ன திரையிலும் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன நான் சொல்ல விரும்புகிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி, ஆனால் இதுக்கு நீங்கள் கேட்டதே பதில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னது என்ன, பெரிய திரை சின்ன திரை. ஸோ இப்போ அவன் ஒரு புதுசாக ஒரு மாணவன் வரும்போது என்ன நினைப்பான்னா, பெரிய திரையில தான் பெருசாக இருக்குது, சின்ன திரையில சின்னதாக தான் இருக்குது அப்படின்றதும். ரெண்டாவது, இப்போ உள்ள இந்த சின்ன திரையோ யூடியூப் சேனல்ஸோ டாக்குமெண்ட்ரியோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய திரை ஆரம்பத்துலேருந்து அதோட கிளையாக தான் பிரிஞ்சு இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் எல்லாரோட எதிர்பார்ப்புமே என்னென்னா, ஒரு பெரிய திரையில் நம்ம சாதிக்கணும், அதில் நம்ம பெருசாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த எண்ணம் தப்பு கிடையாது, ஆனால் அது மட்டுமே தான் அப்படின்ற எண்ணத்தை அவங்க மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கு. ஏன்னா முன்னாடி நான் சொன்னபடி அங்கே பெரிய திரையில் ஃபிலிம் இருந்தது, சின்ன திரையில் டேப் இருந்தது, சிப்பு இருந்தது, இப்போ எல்லா இடத்துலையும் சிப்பு தான், எல்லாம் ஒரே மாதிரி. டிஜிட்டல் மாறினதுக்கப்புறம், சிப்பில் மாறினதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று தான். லைட்டிங் மட்டும் எப்பயும் வந்து நம்ம மாறலை, ஏன்னா நாளுக்கு நாள் பொருட்கள் மாறுதலுடைய லைட்டிங் வந்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குளிர்ச்சியாக கண்ணுக்கு அழகாக ரசனை மாதிரி கொடுக்குறீங்களோ, ஃபியூஸ்டு லைட்டிங் எந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் மதியம் 12 மணி வெயிலுக்கு ஒருத்தன் சுவிச்சே பார்த்து நிற்கிறேன், அந்த இதுன்னு ஷேடோவோட தான் நம்ம லைட் பண்ணி ஆகணும். அப்போ நம்ம சம்டைம்ஸ் நைட்டில் 8 மணிக்கு ஒரு பகல் காட்சி எடுப்பீங்களே, அது அதுவும் வந்து மஸ்ட் என்னென்னா, இன்றைக்கி இந்த நான் சொன்ன அந்த ப்ரொடக்ஷனோட இதுதான். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நைட்டு ஒரு டே சீன் பண்ண மாட்டாங்க, டே சீன்னா டேயில் மட்டும்தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன ஒரு சூழ்நிலை ஆச்சுன்னா, ஒரு ஜன்னலாக ஜன்னலுக்கு பின்னாடி ஒரு வேஸ்டியாக இல்லை சாட்டின் கிளாத்துன்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் இருக்குது, அந்த கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, டெப்த்து வந்து நீங்கள் ஆர்டிஸ்ட் ஃபோக்கஸ் வச்சுருப்பீங்க, பேக்ரவுண்ட் வந்து அன்டெப்த்தாக இருக்கும், ஃபோக்கஸ் அவுட்டில் ஷேலோ ஃபோக்கஸ், நம்ம ஷேலோ ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸில் வந்து அந்த ஃபிகர் என்னவோ அது கிளாரிட்டியாக இருக்காது, ஒரு மாதிரி மசன்னு ஃபோக்கஸ் அவுட்டில் ஒரு க்ளோவாக இருக்கும். அப்போ நீங்கள் பின்னாடி வேஸ்ட்டியோ ஷார்டின் கிளாத்தோ அந்த ஜன்னலை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டேயில் எடுத்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சீட்டிங் இருக்குது தான். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த சீனை முடிச்சாகணும், அந்த ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டார், இன்னும் 15 நாள் கழிச்சு தான் வருவார்னா, அந்த சீன் நம்ம இன்னொரு 15 நாள் கழித்து தேவை பண்ணோம்னா சீன் வந்து எபிசோடில் தள்ளி போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக அதை நம்ம பண்ணோம். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, ஆனால் மாணவர்கள் வந்து மாறிக்கணும் இன்றைக்கி. இது எல்லாமே வந்து கேமரா இருக்கலாம். இன்னொன்று, சீரியலில் ஒருத்தர் வந்துட்டானா, சென்னையில் ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டானா, எங்கே வேணாலும் வண்டி ஓட்டலாம்பாங்க. அது மாதிரி சீரியல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா, எந்த டைரக்டர்கிட்டையும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், தைரியமாக நீங்கள் இறங்கி வேலை செய்யலாம். அவங்களோட பேட்டர்ன் மாற்றாமல், அவங்களுக்கும் பாதகம் இல்லாமல், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிறதுக்குள்ள ஒரு அருமையான களம் வந்து இன்றைக்கி சீரியல். என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்க, ஒரு டைரக்டர்கிட்ட தான் நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒரு சீரியலில் நீங்கள் 7-8 டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ 8 பேரோட அனுபவத்தை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கிறீங்க, உங்களை வாங்கிக்கணும். நம்ம வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா, அது நமக்கு வந்து அடுத்தடுத்து படிக்கிறேன் ஒரு ஆமாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்று கற்றுக்கலாம். நம்ம இன்னும் யாருமே முழுசாக கற்று முடிக்கலை, எல்லாமே கற்றுக்கிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இன்றைக்கு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டோம்னாலே அங்கேயே நம்ம ஸ்டாப் ஆகிடலாம்.
என்ன 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 என்னங்கும் போது அப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து டைரக்டர் ஏதோ சொன்னாரே சார் அதை செஞ்சு பார்ப்போம் சார் அது முடியாது அப்படின்னு எடுத்தோன்னு சொல்கிறத விட செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்க்கும்போது அது புது அனுபவமாக இருந்தால் நம்ம இதை அடுத்த இடத்துல நம்மளோட தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இப்படி ஒன்றுக்கு பண்ணலாமான அடுத்த டைரக்டர் நம்ம ஒரு ஐடியா கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ஒன்று ஒன்று நின்று நம்ம வாத்தியார் சொல்லி கொடுத்தா தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ எதுவுமே நமக்கு நம்ம பொறப்புலேயே வரப்போகிறதில்ல ஏன்னா அதனால் சில விஷயங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு அதை வெளியில் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து இதை வந்து ஒரு இதாக எடுத்துக்கிட்டு சின்ன திரை பெரிய திரைன்னு இல்லாமல் எல்லாமே இவங்களோட ஒரே ஒரு களம் தான் என்ன அந்த கேமரான்றது சமாச்சாரங்கள் எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் ஒன்று தான் நீ எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது ஆமாம் என்னன்னா இதில் வந்து அவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் ஒரு ஃப்ரேம் எந்த மாதிரி நம்ம பார்த்தா அது அழகாக இருக்குது இப்போ ஒரு கேமராமேனாக ஒருத்தர் பார்க்குறதுக்கும் ஒரு சாதாரண ஆள் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் அந்த கோணத்தில் ஒரு கேமரா வைக்கும் போது தான் அந்த சாதாரண ஆள் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும் சூப்பர் ஒரு கேமராமேன் வந்து ஒரு கேமரா கோணம் வேறு இப்போ நீங்கள் கூட உதாரணத்துக்கு சொன்னீங்க நம்ம இதில் பின்னாடி ஜன்னலே இல்லை எப்படி ஜன்னல் வச்சாங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அது இங்கே ஒர்க் பண்ணுற கேமராமேன் சாரோட திறமை ஸோ இந்த திறமை வந்து இப்போ உங்களோட உயரதிகாரியே கேட்டார் சொன்னீங்க பின்னாடி ஜன்னல் இல்லையே எங்கே இருந்தது இந்த லொக்கேஷன் எங்கே நம்ம ஷூட்டிங்கில் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது இங்கே தான் கேமராமேனோட திறமை வந்து வெளிப்படுது லைட்டிங்லேயே அதை லைட்டிங்லேயே அதை பண்ணிக்கலாம் இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் இந்த வித்தியாசமான கோணம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கேமராமேனுக்கும் தேவை அது கொஞ்சம் புதுசாக ஐடியா பண்ணிக்கிட்டு லைட்டிங்கில் நேற்று பண்ணதை இன்றைக்கி பண்ணணும் ஏன்னா பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளுமே ஆக்சுவலாக டிவி சீரியல்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு பாடம் ஆமாம் பாடம் ஆனால் இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணிக்க முடியுது இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஆனால் பண்ண வாய்ப்புள்ள ஒரு இடம் இருக்குது இருக்குது வாய்ப்புகளும் வாய்ப்புகள் இருக்குது அவங்கவுங்களுக்கு அமைகிற பட்ஜெட்டு படங்கள் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை பொறுத்து இல்லை எப்படியும் இருக்க தான் போகுது இன்னும் டிவி சீரியல்களும் ஏன்னா மக்கள் இந்த ஒரு 5 மாதம் லாக்டவுன்லேயே மண்டை காஞ்சி போயிட்டாங்க இன்றைக்கி நீங்கள் ஹாலிவுட்டில் உள்ள சீரியல்லாம் பாருங்கள் சார் படத்துக்கு ஈக்குவலாக தான் எடுக்காமல் சீரியல்லாம் வந்து அது நீங்கள் நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நீங்கள் படமாக சீரியல்லாம்னு சொல்ல முடியும் நார்மலாக ஒரு பப்ளிக்கை வச்சு பார்த்தீங்கன்னா படம் தான் சொல்லுவான் நீங்கள் ரெண்டுமே உள்ள டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் படத்தில் உள்ள ஆர்டிஸ்ட்டும் ஹாலிவுட்டில் தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் இது சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியும் மற்றபடி ஆனால் இங்கே அந்த வேறுபாடு பழிச்சுன்னு தெரிஞ்சிடும் இங்கே வைக்கிற ஃப்ரேமிங்கோ எல்லாமே ஆனால் அவங்க கொடுக்குறது கூட அதே குவாலிட்டி வந்து எந்த வரையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய நேர்காணல் ஏன்னா அது பல விஷயங்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாடமாக இருக்கும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து எங்கள் கூட உங்களுடைய அத்தனை அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுடைய சாஃப்ட் டிவியின் சார்பாக எஸ்ஆர்எம் ஸ்கூல் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் எனக்கும் எஸ்ஆர்எம் கொடுத்த இந்த சப்போர்ட்டுக்கும் சாஃப்ட் டிவிக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்